அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதியில் வந்து நம்ம வந்து சங்கப்பூவோட பயன்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ டீயும் அப்புறமா பிங்க் டீ எப்படி செய்யறது சொல்லுறதா பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து சங்கப்பூப்போட பயன்கள் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை செடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா வந்து சங்குப்பூ தான். ஏன்னா அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது சங்குப்பூவில். இது எப்படி வளர்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து பதியம் போட்டுலாம் வளர்க்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கொடியாக வந்து படரக்கூடியது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பதியம் போட்டு வளர்க்க முடியாது. அதனால் வந்து இந்த பூவே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா சங்குப்பூ வந்து விட்டு நம்ம பிரிக்காமல் விட்டுட்டோன்னா அது காஞ்சி காயாக மாறிடும். காயாக மாறும் போது பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து விதை வர ஆரம்பிக்கும். விதை வந்தனே நம்ம வந்து அதை வந்து எடுத்து நம்ம தூவி விட்டாலே போதும், அது சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 நாள்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடியிலேருந்து. இதே வந்து கொடி மாதிரி நம்ம வளர்ந்து வர்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து கோடை காலத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து குளிர்ச்சியை வச்சுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து பூச்சிகள்லாம் வந்து வராமல் பார்த்துக்கும். இந்த வாசனைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பூச்சிகளும் வராது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பூச்சிகளும் வந்து இந்த செடியில் வந்து பூச்சிகளும் வந்து அதிகமாக வராது இந்த செடியில். சங்குப்பூவே பார்த்தீங்கன்னா வந்து 3 வகையான சங்குப்பூக்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து வெள்ளைக்கா சங்குப்பூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீலக்கலர் சங்குப்பூ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கு சங்குப்பூவும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரே தன்மையை தான் கொண்டது எந்த சங்குப்பூ எடுத்திங்கனாலும். இதை பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை காக்கணும் சொல்லிட்டும் இதுக்கு பேர் உண்டு, சங்கு புஷ்பம்னு சொல்லிட்டு பேர் உண்டு. இது வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த பெயர்கள் வச்சு அழைக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து சங்குப்பூவோட பயன்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து காலையில் எழுந்தேனே நம்ம இந்த சங்குப்பூ செடியை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரத்த அழுத்தமும் வந்து குறைஞ்சிரும். எதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதோட தன்மை பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ச்சி தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து அதோடய வெண்மை கலரை நம்ம வந்து ஒரு கூர்ந்து பார்த்தாலே போதும், நம்மளுக்கு வந்து மன அமைதி கிடைச்சிருமா. இதை பார்த்திங்கன்னா வந்து சித்த மரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த செடியோட பட்டை இலை அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து வேர் பகுதியும் பூ பகுதியும் வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து வாய்ப்புண்கள் இருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த பூவோட வந்து நம்ம வந்து மென்று சாப்பிட்டாலே போதும், வாய்ப்புண் வந்து சரியாயிடும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வாய்ப்புண் வந்து நம்ம உடல் சூடால் தான் வந்து வாய்ப்புண் வருது. அந்த சூடை வந்து இது பார்த்திங்கன்னா வந்து தணிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்புண் வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து புண்ணோ இல்லை வந்து தழும்போ இருந்துன்னா சங்குப்பூவோட இதழ்களை வந்து நம்ம வந்து காய வச்சுட்டு நிழலில் காய வச்சு அதை வந்து நம்ம வந்து லைட்டாக கசக்கிட்டு இது கூட வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் வந்து நம்ம கலந்துட்டு தடவிட்டு வந்தாலே அந்த புண்ணு இருக்க இல்லை தரும்பு இருக்க இடத்துல தடவிட்டு வந்தாலே சீக்கிரமாக ஆறிடும். மூலத்தினால வந்து நம்மளுக்கு வந்து வந்த புண்ணை கூட நம்ம வந்து இதை தடவிட்டு வந்தாலே போதும், சீக்கிரமாக ஆறிடும். இப்போ நீங்கள் வந்து சக்கரை நோய் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூவை வந்து நைட்டே வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாளுக்கு வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு வந்து சக்கரை அளவு வந்து சமப்படுத்திட்டு சக்கரை அளவு வந்து சீராக்கும். இப்போ நீங்கள் வந்து சங்குப்பூ தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா வந்து சமமாகும். அதனால் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடி உதிர்தும் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகும், ரத்த சுத்தப்படுத்தும். இது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பயன் என்ன பார்த்திங்கன்னா வந்து நம்ம சங்குப்பூவை வந்து ஃபேஷியல் பேக்கப் போடும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சருமம் வந்து பொலிவுடன் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தோணுதோ நீங்கள் அப்போல்லாம் இந்த சங்குப்பூ வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கப் போடுத்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொலிவு கிடைக்கும். சங்குப்பூவோட தன்மை பார்த்திங்கன்னா வந்து சிறிதளவு தான் வந்து துவர்ப்பு சதம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிற அளவு மாதிரியே தான் இருக்கும். இதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த வந்து சங்குப்பூ வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் குடிக்கலாம். சரி வாங்க, அடுத்ததான் நம்ம வந்து ப்ளூ டீயும் பிங்க் டீயும் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு நபருக்கு செய்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதிச்சேனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து சங்குப்பூ இதழ்களை வந்து ஒர 6 இதழ்கள் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கூட்டும் போது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சங்குப்பூ இதழ்களும் கூட்டிக்கோங்க. இப்போ வந்து ஏன்னா வந்து நம்ம வந்து கொதிக்கும் போதே நம்ம வந்து சங்குப்பூ போடலான்னு பார்த்திங்கன்னா வந்து கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து சங்குப்பூ சத்துக்கள் வந்து குறைஞ்சிடும். அதனால தான் வந்து கொதிச்ச தண்ணியில் வந்து நம்ம வந்து சங்குப்பூ இதழ்கள் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சங்குப்பூ வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அதில் இருக்க கலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த சத்துக்கள்லாம் வந்து சங்குப்பூவில் இருக்க சத்துக்கெலாம் வந்து தண்ணியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து போக போக அந்த சத்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அந்த சங்குப்பூ கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை நிறமாக மாறும். தண்ணி பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலர் நிறமாக வந்து மாறி வரும். தண்ணி பார்த்திங்கன்னா வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சங்குப்பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வெள்ளையாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு சங்குப்பூ எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ டீ வந்து
முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் கலந்துக்க போகிறோம். நல்ல ஒரு தேனாக நீங்கள் வந்து குவாலிட்டியான தேனாக பயன்படுத்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேனுங்களே வந்து கலப்படம் இருக்குது. உங்களுக்கு எது வந்து நம்பிக்கையான தேனோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்க போகிறேன். தேனில் என்ன சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இரும்பு சத்தியும் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வந்து தேன் பயன்படுது. அதனால் நம்ம வந்து இது 2 ஸ்பூன் கலந்துப்போம். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து சப்ஜாவதியும் கலந்துக்கலாம் ஊற வச்சு. அப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நீங்கள் வந்து லெமன் சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலராக இருக்கும். இப்போ நீங்கள் லெமன் சேர்க்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு நிறம் வந்து மாறிட்டே வரும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து லெமனில் இருக்க வந்து அமிலம் தன்மை பார்த்தீங்கன்னா வந்து கலக்க அதோட நிறம் பார்த்திங்கன்னா வந்து மாறிட்டே வரும். அதனால தான் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இருக்க சத்துக்கள் மாறாது. இப்போ நீங்கள் வந்து லெமன் கலக்காமே நீங்கள் வந்து ப்ளூ டீயாக குடிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் லெமன் கலந்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து பிங்க் டீயாக மாறிடும். இதுதான் வந்து பிங்க் டீ. இது கூட நீங்கள் வந்து சப்ஜாவதியும் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சு கலந்து குடிக்கலாம். நல்லாவே உங்களுக்கு ஒரு வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதனால் பார்த்திங்கன்னா வந்து சக்கரவளவு பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை வந்து மதியான அளவு மதியான நேரத்தில் வந்து நீங்கள் குடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பசியை தூண்டும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு வந்து உங்களுக்கு ஜீரண சக்தியை கொடுத்து பசியை தூண்டும். அதனால் நீங்கள் வந்து நல்லா சாப்பிடலாம். இப்போ நீங்கள் வந்து வெள்ளை நிற பூ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை நிறம் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சத்து கிடைக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் டீ அந்த மாதிரி கலர் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதையும் நீங்கள் வந்து ஆனால் வந்து இந்த மாதிரி டீ போட்டும் குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. இப்போ வந்து ப்ளூ டீயும் பிங்க் டீயும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.